வணக்கம். சற்றுமுன்னிலையில் முக்கிய தகவல். தமிழகத்தில் மீண்டும் அடுத்த புயல். தமிழகத்தில் இடிக்கக்கூடிய கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் என்னென்ன இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்க போகிறோம். மறக்க மாஸ்க் இப்போ நான் பாருங்கள். உங்களுக்கு இதே போன்ற தமிழக அரசு பற்றி முக்கியமாக தகவலுடன் தேவாடினா நம்ம சேனல் அக்கீழ் இருக்க ரெக்க பண்ணி சப்ஸ்கிரைப் நீங்கள் பக்கத்துலேயே பில் பண்ணி கிப்பிடுங்க. அப்போ தான் நான் டெலிவரி போகிற வீடியோ உங்களுக்கும் சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கொஞ்சம் டிஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரீசெண்டாக தமிழகம் முழுவதும் பார்க்கும்போது எக்கச்சக்கமான மாவட்டங்களாக பரவலாக மழை பெய்துட்டுருக்கு. முக்கியமாக நவம்பர் மாதம் 18-19 தேதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி என்னென்ன இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சென்னையில் நவம்பர் மாதம் 17 மற்றும் 18 தேதிகள் மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்போது புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஈரோடு, நீலகிரி, கோவை, தர்மபுரி உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று இடியுடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்போது புதிய அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டத்தில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஏனைய மாவட்டங்கள் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் மாதம் 17 மற்றும் 17 தேதிகள் சென்னையில் மீண்டும் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மன்னார் வளைகுடா பகுதியில் இன்று மணிக்கு 35 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்று அதாவது இன்றைக்கி மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதே போன்று நாளை மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் அதாவது நவம்பர் மாதம் 16 தேதி நாளை மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், திருப்பூர், சேலம், தர்மபுரி, நாமக்கல், கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் இடிமிதக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். 17 மற்றும் 18 தேதிகள் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட், வேலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்களில் இடிமிதக்கூடிய கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் மாதம் 19 தேதி தமிழ்நாடு மற்றும் காரைக்கால் பகுதியில் அநேக இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வட மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதியில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நேற்றே குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று வடக்கு அந்தமான் மற்றும் அதனையொட்டிய கடல் பகுதியில் நிலவியுள்ளது. இதனால் இன்று மன்னார் வளைகுடா பகுதியில் பலத்த காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று நவம்பர் மாதம் 17 மற்றும் 19 தேதி மத்திய மேற்கு மற்றும் அதனையொட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஆந்திரா மற்றும் வட தமிழக கடலோர பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீச தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். இன்று கேரளா கடலோர பகுதியில் பலத்த காற்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.